ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவருடைய ஆறாவது விதி எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களுடைய அட்டென்ஷன் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த உலகத்தில் எல்லாருமே தங்களுடைய தோற்றத்தை தான் அடுத்தவங்களால எடப்போடப்படுறாங்க நம்மள்ட்ட அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு குவாலிட்டி இருக்கிறதும் இல்லாம போறதும் ஒன்று தான் பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிறவங்க எப்பவுமே அடுத்தவங்க கண்ணுக்கு தனியா தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட அட்டென்ஷனை எப்பவுமே தங்களை நோக்கி ஈர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அறிவியல் வரலாற்றிலேயே ரெண்டு பேருக்கு நடுவுல மிகப்பெரிய போட்டி நடந்தது அப்படின்னா அது தாமஸ் ஆல்பா எடிசனுக்கும் நிக்கோலஸ் டெஸ்லாவுக்கும் தான் நிக்கோலஸ் டெஸ்லா தாமஸ் ஆல்பா எடிசனை விட மிகப்பெரிய புத்திசாலி அது தாமஸ் ஆல்பா எடிசனுக்கும் தெரியும் அதனால டெஸ்லாவை நம்ம வெற்றி பெறணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை பெறுறது மட்டும்தான் அப்படின்னு ஆல்பா பாடிசன் நினைக்கிறாரு அதுக்காக பல யுக்திகளையும் கையாளுறாரு அவர் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா அந்த கண்டுபிடிப்பை விட அதை அடுத்தவங்கள்ட்ட காட்டுற விதத்தை பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாராம் எப்பெல்லாம் ஒரு புது கண்டுபிடிப்பை அடுத்தவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாரோ அப்போல்லாம் பல கண்துடைப்பு வேலைகளை செய்வாராம் முக்கியமா ரோபர்ட்ஸ் எண்ணங்களை பிரிண்ட் செய்கிற மிஷின் மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிலாம் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரியான பொய்யான பேட்டி கொடுப்பாராம் ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரியான டெக்னாலஜி எதுலேயும் ஒரு வேலை இருக்க மாட்டாராம் ஜஸ்ட் அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை பெறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி நிறைய பொய்யான பேட்டிகளை கொடுப்பாராம் அதே மாதிரி நிக்கோலஸ் டெஸ்லா மேலே எந்த ஒரு சூழல்லையும் மக்களுடைய அட்டென்ஷன் படாத அளவுக்கு அவர் பார்த்துக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நிக்கோலஸ் டெஸ்லாவுக்கும் தாமஸ் ஆல்வா எடிஷனுக்கும் ஒரே நேரத்தில் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு கிடைக்கிது அப்போ தாமஸ் ஆல்வா எடிஷன் எங்கே நிக்கோலஸ் டெஸ்லா தன் கூட மேடையில் ஏறினா நமக்கு கிடைச்ச அதே அன்டென்ஷன் அவருக்கும் கிடைச்சிருமோ அப்படின்னு நினச்சி ரெண்டு பேருக்குமே நோபல் அளவுக்கு பண்ணிட்டாரு ஒரு தாமஸ் கரண்ட் கரண்ட் எது வீட்டு பயன்பாடுக்கு உகந்தது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுது அப்ப தாமஸ் அல்வா அடிசன் நிகோலஸ்டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் எவ்வளவு ஆபத்து அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய மிருகங்களை ஏசி கரண்ட வச்சு கொள்றாரு அது மட்டும் இல்லாம கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஒரு மரண தண்டன கைதிய ஏசி கரண்ட்டை வச்சு கொள்றதுக்கான முடிவு எடுக்கிறாரு ஒரு கரண்டை பாய்ச்சி அவன் சாகல அப்படின்றதுக்காக பல தடவை திரும்ப திரும்ப ஏசி பாய்ச்சி அவனை பல கொடூரமான விஷயங்களை திரும்ப திரும்ப தாமஸ் எடிசன் பண்றாரு ஏசி கரண்டோட ஆபத்தை ப்ரூவ் பண்றதுக்காக அவர் செஞ்சாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா உண்மையிலேயே அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை தன் பக்கம் திருப்பறதுக்காக தான் எடிசன் எல்லாத்தையுமே பண்ணாரு சரியோ தவறோ எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களுடைய அட்டென்ஷன் நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எடிசன் நினைச்சாரு அந்த அட்டென்ஷன் தான் நிக்கோலஸ் டெஸ்லாவை விட எடிசனை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகினுச்சு ராபர்ட் கிரீனும் பவரை அடையிறதுக்கான ஆறாவது விதியாக இதை தான் சொல்கிறாரு எந்த ஒரு சூழல்லையும் அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் பெற நினைக்கணும் அந்த அட்டென்ஷன் கான்ட்ரவர்ஷியலான அட்டென்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அட்டென்ஷன் எப்படி வருது அப்படின்றது முக்கியம் இல்லை அட்டென்ஷன் வந்தாலே நீங்கள் பவர்ஃபுல்லான ஆளாக மாறுவீங்க அப்படி நீங்கள் அட்டென்ஷனை பெறும் பொழுது ரெண்டு விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் முதல் விஷயம் நீங்கள் அட்டென்ஷனுக்காக ரொம்பவே ஏங்குறீங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுடைய இன்செக்யூரிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் நீங்க அட்டென்ஷனை பெறும்பொழுது உங்களுடைய சுப்பீரியருடைய ரெப்புடேஷன் எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்காம பாத்துக்கணும் கிட்டத்தட்ட நம்மளுடைய முதல் விதியை இந்த ஆறாவது விதி எப்பவுமே வயலேட் பண்ணாம பாத்துக்கணும் இந்த விதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம கற்ககசார சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும்